ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஆர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சின்ன ஷாப்பிங் ஹால் தான். அண்ட் நான் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் எல்லாமே கொஞ்சம் ஆஃபர்ஸில், கொஞ்சம் அஃபோர்டபுளான ரேஞ்சில் தான் வாங்கியிருந்தேன். அண்ட் அதுதான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். என்ன ட்ரெஸ்ஸஸ் வந்து வாங்கியிருந்தேன், எப்படி சூஸ் பண்ணேன், அண்ட் என்ன ஆஃபர்ஸ் வந்து யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறது தான். ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நேவி ப்ளூ கலர் ட்ரெஸ் தான். அண்ட் இந்த ட்ரெஸ் வந்து இமேஜில் பார்க்குறதுக்கு இந்த மாடல் போட்டிருக்காங்கல்ல, இது மாதிரி தான் இருந்தது. நான் கூட பிளாக் கலராக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் நல்ல ஒரு நேவி ப்ளூ கலர். ஆனால் கிளாத்தோட குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சாஃப்டாக. அண்ட் வியர் பண்ணுறதுக்குமே ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது, நல்ல சாஃப்டாக இருந்தது. அண்ட் சைஸுமே எக்ஸ்பெக்டட் சைஸ் தான். அண்ட் இதோட ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக ஃபிட் அண்ட் ஃப்ளேர் மாடல். அண்ட் இதே ட்ரெஸ் வந்து மிந்த்ராலையும் இருக்குது, ஆனால் மிந்த்ராவில் வந்து நான் வாங்குறப்போ ஆஃபர் இல்லை. அண்ட் இதோட எம்ஆர்பி பார்த்தீங்க அப்படின்னா 2099 போட்டிருந்தது, ஆனால் நான் வாங்கினப்போ இதோட ப்ரைஸ் வந்து 549. அண்ட் நான் கேஷ்கரோ மூலமாக வாங்கினதுனால எனக்கு கேஷ்பேக்கும் கிடச்சிது. அண்ட் கிட்டத்தட்ட 500க்குள்ளே தான் ஆச்சு ஒரு ட்ரெஸ். அண்ட் நம்ம வந்து ஷார்ட்டாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஆங்கிள் லென்த் வரைக்கும் வரும். அண்ட் 5.5 மேலே ஹைட் இருந்தீங்க அப்படின்னா அந்த மாடல் போட்டிருக்க அளவுக்கு தான் ஹைட் வந்து இருக்கும். இந்த ட்ரெஸ் வந்து நான் ஆஜியோவில் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் லெஸ் தென் 500 தான். அடுத்தது வந்து இந்த மெரூன் கலர் ட்ரெஸ் தான். இது நல்ல ஒரு ரயான் மெட்டீரியல். அண்ட் இதை வந்து இமேஜில் பார்க்குறதுக்கு ஜார்ஜெட் மாதிரி இருந்தது, ஆனால் நல்ல ஒரு ரயான் மெட்டீரியல், நல்ல திக் கிளாத்தாக இருந்தது. இதுவும் ஆஜியோவில் தான் வாங்கினேன். இது வந்து கலர் காக்டெயில் பிராண்டோடது. இதே ட்ரெஸ் வந்து மிந்த்ராலையும் இருக்குது, ஆனால் மிந்த்ராவில் வந்து நான் வாங்கின ப்ரைஸோட டபுள் த ரேட். ஆஃபரோடு சேர்த்து இதோட ப்ரைஸ் நான் 586 வாங்கியிருந்தேன், ப்ளஸ் எனக்கு கேஷ்பேக்கும் கிடச்சிது. ஆனால் இதோட சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டட் சைஸோட கொஞ்சம் லூஸாக தான் இருந்தது. அண்ட் அடுத்த ட்ரெஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் ஆஜியோவில் தான் வாங்கினேன். நல்ல ஒரு போல்கா டாட்ஸ் வச்சுருக்க ட்ரெஸ். நான் ஒன்றா தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், ஆனால் வேறு வேறு பேக்கேஜில் ஒரே நாளில் டெலிவர் ஆச்சு. மேபி செல்லர்ஸ்லாம் வேறு வேறு ஊர்லேருந்து ஷிப் பண்ணுவாங்களா இருக்கும். இதுவும் ரேயான் மெட்டீரியல் தான், ஆனால் ரொம்ப நல்ல குவாலிட்டி அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஓகே, பரவாயில்லாமல் இருக்கும். அண்ட் சைஸ் வந்து எக்ஸ்பெக்டட் சைஸோட கொஞ்சம் சின்னதாக தான் இருந்தது. நீங்கள் எஸ் சைஸில் இருக்கீங்க அப்படின்னா எம் வந்து வாங்கிக்கோங்க. சென்டரில் வந்து இந்த மாதிரி ஸ்லிட்டு இருக்கும், அதனால் நம்ம ஜீன் ஏதாவது கூட இதை வந்து பேர் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த போல்கா டாட்ஸ் இருக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கு, பட் கிளாத் மெட்டீரியல் அந்தளவுக்கு இல்லை. எம்ஆர்பி வந்து 999 போட்டிருந்தது, ஆனால் நான் வந்து 495 வாங்கினேன் ப்ளஸ் கேஷ்பேக். அடுத்த ட்ரெஸ் வந்து நான் மிந்த்ராவில் வாங்கியிருந்தேன். இதுவுமே ஒரு மேக்ஸி ட்ரெஸ் தான். அண்ட் இதோட மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் கலருமே ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்களுக்கு இந்த கேமராவில் பார்க்குறதுக்கு வேறு ரொம்ப லைட் கலராக தெரியும், ஆனால் அந்த மாடல் போட்டிருக்க மாதிரியான கலரில் தான் அந்த ட்ரெஸ் வந்து இருக்கும். அண்ட் கிளாத் வந்து நிஜமாகவே ரொம்ப நல்ல ஒரு குவாலிட்டி. இதோட பிராண்ட் வந்து ஹேர் அண்ட் நவ். நான் வந்து இதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் இதுவுமே நான் வந்து இந்த ட்ரெஸ் மட்டும்னு தனியாக வாங்கலை, இது கூட ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கியிருந்தேன், அதனால் இது எனக்கு லெஸ் தென் 500 ருபீஸ்க்கு கிடச்சிது. அண்ட் இந்த கடைசி அந்த ட்ரெஸ் வந்து நான் மீஷோவில் வாங்கியிருந்தேன். இந்த ட்ரெஸ் வந்து நான் மிந்த்ராவில் பார்த்துருந்தேன். ஆனால் மிந்த்ராவில் இதோட ப்ரைஸ் வந்து 700 கிட்டே இருந்தது, ஆனால் அது வேறு மெட்டீரியல் நினைக்கிறேன். இது நான் அப்படியே மீஷோவில் பார்த்ததுனால வாங்கியிருந்தேன். அண்ட் இதோட மெட்டீரியல் வந்து அவ்வளோவாலாம் நல்லா இல்லை, கொடை துணி எப்படி இருக்கும் அதே கிளாத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாலாம் இருக்காது, பக்கத்தில் எங்கேயாவது போகணுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி காலேஜ்க்கோ இல்லை ஆஃபீஸ்க்கோ போகிறதுக்கெலாம் இது வந்து அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஏதோ ஒரு பிராண்டட் இமேஜை வந்து எடுத்து இவங்க ரெப்ளிகா மாதிரி இந்த செல்லர் வந்து பண்ணியிருக்காங்க, ஆனால் அந்த இமேஜில் இருக்க மாதிரி இந்த ட்ரெஸ் வந்து இல்லை. இந்த ஸ்லீவ் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, ஆனால் மீஷோவில் வந்திருக்க ட்ரெஸ் வந்து கொஞ்சம் ஸ்லீவ்லாம் பெருசாக தான் இருக்குது. அண்ட் இதில் வந்து ரோப் வந்து எங்கேயுமே கொடுத்த மாதிரி இல்லை பின்னாடி கட்டுறதுக்கு, ஆனால் அவங்க அனுப்பியிருக்க ட்ரெஸ்ஸில் வந்து இந்த ரோப்லாம் இருக்குது. இதோட ப்ரைஸ் 365. ஆனால் 365 ருபீஸ்க்கு வந்து இது ஓகே தான் நான் நினைக்கிறேன். ஆஜியோ ஆப்பில் வந்து எப்போவுமே ஆஃபர் வந்து போயிட்டே இருக்கும், ஆனால் இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இப்போ ஒரு கூப்பன் கோட் இருக்குதுன்னா
அது குறிப்பிட்ட ப்ராடக்ட்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். அந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்க்குள்ளே தான் நம்ம ப்ராடக்ட்ஸை வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து பூம் அப்படிங்கிற கூப்பன் கோட் வந்து யூஸ் பண்ணி இது எல்லாத்தையுமே வாங்கினேன். அந்த ஃபஸ்ட் மூணு ட்ரெஸ்ஸும் 1637 ருபீஸ் ஆச்சு. ப்ளஸ் கேஷ் கார்டை யூஸ் பண்ணி வாங்கினதுனால கேஷ்பேக்கும் கிடச்சிது. அதே மாதிரி கேஷ்பேக் வந்து இன்ஸ்டண்ட்டாலாம் கிடைக்காது நமக்கு. நம்ம பொருள் வாங்கி டெலிவர் ஆகி அதோட ரிட்டர்ன் பீரியட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த அமௌண்ட்டை நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு க்ரெடிட் பண்ணுவாங்க. இது ப்ரொமோஷனலாக இல்லை ஸ்பான்சர்ட் வீடியோலாம் இல்லை, சும்மா எப்படி நம்ம ட்ரெஸ் வந்து பார்த்து ஆஃபர்ஸ் போட்டு வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஐடியா தான். அப்புறம் ஆஜியோவில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம ரிவ்யூஸ் வந்து பார்த்து வாங்க முடியாது, அதில் ரிவ்யூஸ்க்கான இடமே இருக்காது. ஆனால் சில ட்ரெஸ்ஸஸ் வந்து மிந்த்ராலேயும் அவைலபிளாக இருக்கும். அதனால் நம்ம அந்த வெப்சைட்டில் இதே ட்ரெஸ்ஸஸ் இதே ப்ராண்டில் இருந்துன்னா நம்ம குவாலிட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆர்டர் பண்ணிக்கலாம். எதில் சீப்பாக இருக்குன்னா நம்ம பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம். அண்ட் அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இதில் எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு அண்ட் அடுத்து எந்த மாதிரியான வீடியோஸ்லாம் போடணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.